எனக்கு இனி கொடுக்கப்பட்டிருக்க தலைப்பு பேசினால் நல்லதே மட்டும் பேச வேண்டும். தொழுகை நோன்பு போன்ற இபாத்களை செய்ய வேண்டிய முஸ்லிம்களிடம் இருக்க வேண்டிய ஒரு மிக முக்கிய பண்பு நல்ல பேச்சை பேசுவதாகும். இவ்வளவு வணங்க வழிபாடுகள் இருந்தாலும் ஒருவரிடம் தீய பேச்சுவார்த்தைகள் இருந்தார்கள் முஸ்லீமே அல்ல என்பதுதான் இஸ்லாத்தின் நிலைப்பாடு. அல்லாஹ் தன் திரைமறையில் கூறுகிறான், 33 அத்தியாயம் 70 வசனத்தின், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வகூலு கவுலன் சதீதா, நம்பிக்கை கொண்டவரை அல்லாஹுக்கு அஞ்சுங்கள், நேர்மையான சொல்லை கூறுங்கள். இந்த வசனத்தில் இருந்த அல்லாஹ் என்ன சொல்கிறான், நாம் எந்த பேச்சை பேசும்போது அல்லாஹை அஞ்சக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், நல்லதே பேச வேண்டும். மேலும் ஹதீஸில் இதை பற்றி பார்ப்போம், யார் அல்லாஹையும் மறுமையினாலையும் நம்பியிருக்கிறார்களோ அவர்கள் நல்லதே பேசட்டும் அப்படின்னா மௌனமாக இருக்கட்டும். நூல் புகாரி, முஸ்லிம்களில் சிறந்தவர் யார் என நபிகள் நாயகத்திடம் கேட்கப்பட்ட போது யாரோட நாவிலிருந்தோ கரத்திலிருந்தோ முஸ்லிம்கள் ஈடேற்றம் பெறுகிறார்களோ அவர்கள் தான் சிறந்தவர் என பதில் கூறினார். நூல் முஸ்லீம், இந்த ஹதீஸில் இருந்து நாம் விளங்க வேண்டிய பாடம் என்ன, எந்த ஒரு மனிதனுக்கும் நம் நாவாலோ நம் கரத்தாலோ எந்த ஒரு தீங்கையும் செய்யக்கூடாது. ஆனால் நாம் இப்போ எப்படி வாழ்ந்து வருகிறோம், இரண்டு பெண்கள் சேர்ந்தாலே ஊர் கதை உலக கதை புறம் பேசுவது இல்லாததை சொல்வது, இப்படியெல்லாம் அல்லாஹுக்கும் அவனோட தூதருக்கும் மாற்றமாக நடந்து கொள்கிறோம். இதை விட்டு நாம் விலகி இருக்க வேண்டும். எந்த காரியத்தை செய்தால் நாம் சொர்க்கத்திற்கு செல்வோமா அந்த காரியத்தை அதிகமாக செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எந்த காரியத்தை செய்தால் சொர்க்கத்திற்கு செல்வோமோ அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை எனக்கு கற்றுத்தாருங்கள் என்று கூறினான். சலாத்தை பார்ப்பு, நல்ல பேச்சை பேசு, உறவுகளை இணைந்து வாழ், மக்கள் உறங்கும் போது இரவில் நின்று சாந்தியடையுடன் சொர்க்கத்திற்கு நுழைவாய் என்று கூறினான். இந்த ஹதீஸை அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, நூல் அஹ்மத். மேலும் யாசிப்பவரிடம் நல்லதே பேச வேண்டும். ரபி ஸல்லல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு பேரிச்சை பழத்தின் துண்டை தர்மம் செய்தால் தர்மம் செய்து உங்களை சொர்க்கத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள், அப்படி இல்லை ஆனால் இனிய சொல்லை கூறுங்கள். ஆனால் இப்போ எப்படி இருக்கிறோம், யாசிப்பவரிடம் வரும் மக்களிடம் கடுமையாக நடந்து கொள்கிறோம். இதை விட்டு நாம் விலகி இருக்க வேண்டும். மேலும் அதிகமாக பேசக்கூடாது, குறைவாக பேசுவதுதான் ஈமானுடைய அம்சம். ரபி ஸல்லல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், வெக்கமும் குறைவான பேச்சும் ஈமானுடைய அம்சம், கெட்ட விஷயங்களும் அதிகமான பேச்சும் நயவஞ்சம் அம்சமாகும். அறிவிப்பாளர் அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு, நூல் திருமதி. ஹதீஸில் இருந்து நாம் விளங்க வேண்டிய பாடம் என்ன, அதிகமாக பேசக்கூடாது, கெட்ட விஷயங்களே பேசக்கூடாது, குறைவாக பேச வேண்டும். குறைவாக பேசுவதுதான் ஈமானுடைய அம்சம், அதிகமான பேசுவது நயவஞ்சத்தின் அம்சமாகும். எனவே இந்த தீய செயலை விட்டு நீ விலகியர்களாக பேசினால் நல்லதே மட்டும் பேசக்கூடிய நல்லடியர்களாக நாம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் குருபாயாக. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.